அனைத்து தமிழ் நெஞ்சங்களுக்கும் நமது ஏகேபி என்டர்டைனர் சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 ரிசல்ட் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ இது வரைக்கும் பார்க்காதீங்க, கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கோம், அதை கிளிக் பண்ணி பார்த்துங்க. இதை இந்த வீடியோ பிள்ளை என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 ரிசல்ட் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ரிலீஸ் பண்ணாடி பார்த்தீங்கன்னா உங்கள் டிஸ்பிளேயில் பார்த்தீங்கன்னா காமிக்கும் 300 நீங்கள் எத்தனை மார்க் அப்படிங்கிறது காமிக்கும். ஸோ ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஓவரால் ரேங்க் வராது, அது ஏன் வராதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்படி ரிசல்ட் காமிக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்கள் ரிஜிஸ்டர் நம்பர் இருக்கும், அடுத்து பார்த்தீங்கன்னா மார்க் பார்த்தீங்கன்னா 90 பார்த்தீங்கன்னா 300 வரைக்கும் வரும். அதில் உங்கள் மார்க் எவ்வளவோ அது பார்த்தீங்கன்னா அந்த மார்க்குங்கிற இடத்துல காமிப்பாங்க. 90 300 மார்க் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஓவரால் ரேங்க், அப்புறம் பார்த்தீங்கன்னா கம்மிட் ரேங்க் ரெண்டும் பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் பண்ணுவாங்க. 90 மார்க் கீழே இருக்கிறவங்களுக்கு அந்த மார்க் லிஸ்ட்லாம் வராது. ஏன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்களாம் எலிஜிபிலிட்டி இல்லை. ஸோ 90 மார்க்கில் இருந்து 90 மேலே இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது கம்யூனிட்டி ரேங்க், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஓவரால் ரேங்க் வரும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய கம்யூனிட்டி கேட்டகரி என்ன அப்படிங்கிறதையும் வந்துடும். அடுத்தது பார்த்தீங்கன்னா நீங்கள் மேலா ஃபீமேலா ஜென்டர் வந்துடும், அது பிஎஸ்டிஎம்ஆ இல்லையா அப்படிங்கிறது வந்துடும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா அடுத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா சைட்லேயே பார்த்தீங்கன்னா டைப்பிஸ்ட்டு மெஸ்டினோ டைப்பிஸ்ட் இந்த மாதிரி உங்களுடைய எந்த கேட்டகரியில் நீங்கள் உங்களுக்கு கவுன்சிலிங் வரப்போகுது, சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் கூப்பிட போகிறோம், அந்த மாதிரி உங்களோட ரேங்க் வந்துடும். ஸோ அந்த அது பற்றி நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுவீங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா கீழே ஒன்று கொடுத்துருக்காங்க என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரேங்க் பொசிஷன் டீட்டெயிலாம் பார்த்தீங்கன்னா கேண்டிடேட்ஸ் பார்த்தீங்கன்னா அதை டிஸ்பிளேல காமிக்கும். ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா இறுதியானது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கோ கவுன்சிலிங்க்கோ வரும்போது பார்த்தீங்கன்னா உங்களுடைய குவாலிஃபிகேஷன் நீங்கள் இஃப் எனி எது கொடுத்துருக்கீங்களோ அது பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கணும், அது செக் பண்ணுவாங்க. அப்புறம் பிஎஸ்டிஎம் ஸ்டேட்டஸ் செக் பண்ணுவாங்க, உங்கள் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ஃபுல்லாக செக் பண்ணுவாங்க, டேட் ஆஃப் பர்த்து, கம்யூனிட்டி கேட்டகரி, அப்புறம் பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் என்ன இருக்குது, ஸ்பெஷல் கேட்டகரி ஸ்டேட்டஸ் இருக்கா, நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தால் அது பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணும்போது என்னென்ன தகவல்லாம் கொடுத்துருந்தீங்களோ அதெல்லாம் கரெக்டாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா அது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அவங்க செக் பண்ணுவாங்க. அது நீங்கள் ஏதாவது தப்பாக இருந்துச்சுன்னா உங்களை அப்படியே அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அதை பார்த்தீங்கன்னா தெளிவாக நாங்கள் செக் பண்ணுவோம், ஸ்பெஷல் கேட்டகரி, கம்யூனிட்டி கேட்டகரி, இந்த மாதிரி எது இருந்தாலும் ஓவரால் ரேங்க் ரிவிஷன் இந்த மாதிரி எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஓவராலாக செக் பண்ணுவோம். இதெல்லாம் நீங்கள் அப்ளை பண்ணும்போது என்ன கொடுத்தீங்களோ அதெல்லாம் இருந்துச்சுன்னா தான் நீங்கள் எலிஜிபிள், இல்லைன்னா பார்த்தீங்கன்னா உங்களை ரிஜெக்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது இல்லாத பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜென்ரல் பேமெண்ட் மெத்தட்லாம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக கட்டினீங்களா, தமிழ் மீடியம் ஸ்டேட்டஸ் இருக்குது அதெல்லாம் பார்த்தீங்கன்னா செக் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அல்லது கவுன்சிலிங்க்கு வரும்போது கேண்டிடேட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா கரெக்டாக வச்சுக்கணும். அதை பற்றி பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வெப்சைட்லேயே டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்லேயே அனௌன்ஸ் பண்ணுவோம், அதை பார்த்துட்டு கரெக்டான டேட்டுக்கு வரணும், டைமுக்கு வரணும், டைம் டிலே ஆனாலும் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா ரிஜெக்ட் ஆயிடுவீங்க அப்படிங்கிறதையும் தெளிவாக சொல்லியிருக்காங்க அதுலேயே. அடுத்தது பார்த்தீங்கன்னா நாங்கள் இப்போ எக்ஸாம் எழுதுறதால பார்த்தீங்கன்னா நாங்கள் எதிர்பார்த்தது பார்த்தீங்கன்னா நிறையா மார்க் நாங்கள் வரும்னு எதிர்பார்த்தோம், இப்போ பார்த்தீங்கன்னா எங்களுடைய மார்க் பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டிஎன்பிஎஸ்சி கமிஷனுக்கு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ரிப்ளைமே பண்ணக்கூடாது, எதுவுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா தொடர்பு கொள்ளக்கூடாது அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அப்படி தொடர்பு கொண்டாலும் பார்த்தீங்கன்னா நாங்கள் எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே பண்ண மாட்டோம் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் தான் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் தான் அது பார்த்தீங்கன்னா செக் பண்ணுவோம் உங்களுடைய கொஸ்டின் ஆன்சர்ஸ்லாம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இது எந்த ஒரு தப்புமே வரதுக்கு வாய்ப்பு இல்லை, 99% பார்த்தீங்கன்னா கரெக்டாக தான் இருக்கும். ஸோ இதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அண்ட் கவுன்சிலிங் டேட் அண்ட் டைம்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் அஃபீஷியலாக வெப்சைட்லேயே அனௌன்ஸ் பண்ணுவோம், டெய்லியும் பார்த்தீங்கன்னா நீங்கள் செக் பண்ணிக்கங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வேகன்சிஸ் பொசிஷன் பார்த்தீங்கன்னா இன்னும் நாங்கள் அப்டேட் பண்ணுவோம், அது பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆனால் நாங்கள் அப்டேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக அது இன்க்ரீஸ் ஆகும், வருடம் பார்த்தீங்கன்னா இது நடந்துகிட்ருக்கு, இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம். ஸோ இது பார்த்தீங்கன்னா அவங்களே அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஓவரால் ரேங்க் கம்யூனிட்டி ரேங்க் வந்தாங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா டெய்லியும் பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்டை பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா வேகன்சிஸ் இன்க்ரீஸ் ஆனால் உங்களுக்கும் வேலை கிடைக்கிறதான வாய்ப்புகள் அதிகம். ஸோ இது பற்றின உங்கள் கருத்தை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க, நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.